முதலில் தலைப்புச் செய்திகள். கிளிநொச்சியில் ஆதரவரி அறவீட்டில் முறைகேடு, எழுத்து மூலம் முறைப்பாடு. இலங்கையர்களுக்கு இத்தாலியில் வேலைவாய்ப்பு. தேர்தலை ஒரு வருடம் ஒத்திவையுங்கள், சொற்பா அமைதியும் இல்லாமல் போய்விடும் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இழக்கும் ஆபத்து. கடன் நெருக்கடி இலங்கைக்காக இந்தியாவின் மற்றொரு பிரேரணை. சாதாரண தர பரீட்சை குறித்து பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. தேர்தல் நடத்தும் காலத்தை ஜனாதிபதி அறிவித்தார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கைவரிசை காட்டியோர் கைது. அரசாங்கத்திற்கு எதிராக நீதிமன்றம் செல்லும் பெப்ரல் அமைப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கிளிநொச்சி கரீச்சி பிரதேச சபையால் அறவிடப்படுகின்ற ஆதரவரி அறவீட்டில் முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக ஒருவர் முறைப்பாடு செய்துள்ளார். குறித்த பிரதேச சபையால் அறவிடப்படுகின்ற ஆதரவரி அறவீட்டில் தன்னிடம் ஒரே காலத்து பகுதிக்குள் இரண்டு தடவைகள் வரி அறவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்து பாதிக்கப்பட்ட திருவையாறு கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளார். இது தொடர்பில் பிரதேச சபையின் தவிசாளரை நேரில் சந்தித்து அவரது கவனத்திற்கு கொண்டு சென்ற போதும் இவ்விடயத்தை கண்டுகொள்ளவில்லை என்றும், இதன் காரணமாக செயலாளருக்கு எழுத்து மூலம் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தாலியில் வேலைவாய்ப்புகளை பெறுவதற்காக இலங்கை தொழிலாளர்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை விரைவுபடுத்த வெளிவிவகார அமைச்சர் கவனம் செலுத்தியுள்ளது. இத்தாலியில் இருந்து இலங்கைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வரவழைப்பதற்கு தேவையான ஆதரவை வழங்குவதற்கு அந்நாடு இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு முதன்மையான பங்களிப்பு சுற்றுலாத்துறை எனவும், தமது நாடு இத்துறையின் வளர்ச்சிக்கு இலங்கைக்கு பங்களிக்கும் எனவும் இத்தாலிய அரசாங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒரு வருடம் ஒத்திவைப்பதே சிறந்தது என தான் கருதுவதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் அறிமுகம் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஜனநாயக முறைப்படி தேர்தல் இடம்பெறுவதோடு மக்களின் வாக்குரிமை நிலை நாட்டப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்துக்கு இடமில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சரி செய்யாமல் தேர்தல் நடத்துவதில் இருக்கின்ற சொற்ப அமைதி கூட நிலைமையும் கேள்விக்குறியாகிவிடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துவதற்கு பல மில்லியன் ரூபாய்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்ட நிலையில் தற்போதைய நாட்டின் பொருளாதார வீழ்ச்சி நிலைமையில் இதனை எவ்வாறு நடத்துவது என அரசாங்கத்திற்கு சங்கடம் இருக்கின்றது. இந்த நிலையில் தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் எந்த ஒரு கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் காரணமாக இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரிச்சலுகையை இழக்கும் ஆபத்தில் இருப்பதாக இலங்கைக்கான ஜெர்மனியின் தூதுவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை சர்வதேச தரத்திற்கு ஏற்ப மாற்றுவோம் என இலங்கை பல தடவை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் ஜெர்மனிக்கும் வாக்குறுதி அளித்துள்ளது. இந்த தருணத்தில் இலங்கையில் இதனை அளிக்க முடியாது எனவும் இலங்கைக்கான ஜெர்மனியின் தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். G20 மாநாடு அடுத்த வாரம் கூடும்போது முன்வைக்கப்படும் இந்தியாவின் மற்றொரு பிரேரணியால் இலங்கை பயனடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பொருளாதாரத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை போன்ற நாடுகளுக்கு உதவ G20 நாடுகளுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை உருவாக்கி வருவதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் 20 நாடுகள் கொண்ட குழுவை சேர்ந்த நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி தலைவர்கள் அடுத்த வாரம் பெங்களூரில் சந்திக்க உள்ளனர். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளை கொண்ட குழுவான G20 இம்முறை இந்தியாவில் தலைமை தாங்குகிறது. குறிப்பிடத்தக்கது, 2022 ஆண்டுக்கான காப்போத்த சாதாரண தர பரீட்சை விண்ணப்பங்களை கையளிக்கும் காலப்பகுதி நீடிக்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இணைய முறைமையின் ஊடாக மாத்திரமே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 28 மதியம் 12 பின்னர் சகல விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்தல் விடுத்துள்ளது. பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதன் மூலம் அடுத்த வருடம் மக்கள் தமது வாக்குகளை பயன்படுத்தி நாட்டில் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தி தமக்கு விரும்பும் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான சூழல் ஏற்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வீழ்ச்சியடைந்துள்ள பொருளாதாரத்தை மீட்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளதாகவும், நாட்டை அராஜகத்திற்குள் தள்ள இடமளிக்காமல் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பு
இருப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் நேற்று முற்பகல் நடைபெற்ற இலங்கை மற்றும் மாலத்தீவில் உள்ளடங்கிய ரொட்டரி கழகத்தின் மாவட்ட இலக்கம் 3220 ஏற்பாடு செய்த 32வது ரொட்டரி மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் விரைவில் வலமைக்கு திரும்பும் என்றும் நம்பிக்கை தெரிவித்த ஜனாதிபதி இந்த வருட இறுதிக்குள் நாட்டில் ஜனநாயகம் தளராமல் செயல்படும் எனவும் கட்டி எழுப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்ரமுல்லையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR குறியீடுகளை ஸ்கேன் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் தொலைபேசிகளை திருடிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 24 மற்றும் 25 வயதுகளையுடைய ஹோமஹம்ப மற்றும் பனிப்படிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தலங்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். இவர்கள் மகரம, பிளியந்தல, கொட்டாவ மற்றும் ராஜகிரி உள்ளிட்ட 8 பிரதேசங்களில் இவ்வாறு திருட்டுகளில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு பகுதிகளில் உள்ள 12 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இருந்து 12 கையடக்க தொலைபேசிகளை இவர்கள் திருடியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தலங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. சிவில் அமைப்புகளுடன் இணைந்து இது தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராஜி தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதம் 9ஆம் திகதி தேர்தலை நடத்துவதில் நிச்சயமற்ற தன்மை காணப்படுவதாகவும் அதுவரை தேர்தலுக்கான நிதி வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனூடாக மக்களின் ஜனநாயக உரிமை மறுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் அரசியல் தரப்புகள் கடந்த காலங்களில் கையாண்ட அனுபவங்களின் அடிப்படையில் தற்போது தமிழ் தரப்புகளின் அணுகுமுறைகள் அமைய வேண்டும் என டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷிகள் தொடர்பான விடயங்களை தென்னிலங்கையின் அரசியல் தரப்புகள் கடந்த காலங்களில் கையாண்ட அனுபவங்களின் அடிப்படையில் தற்போது தமிழ் தரப்புகளின் அணுகுமுறைகளுக்கு அமைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷிகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போகும் எனவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.